நீ எழுதுன சொன்னது இந்த கடிதமா? ஆமா இதே தான் பார்த்த தெரியலையா? அப்படியே நானே கையால கஷ்டப்பட்டு எழுதுன தெரியுமா? நீங்க தான் என் நிபந்தனை ஏத்துக்கிட்டீங்கல்ல? என் மாமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்களும் அதுக்கு பதிலா போடுட்டீங்க. இல்லனா நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க போறேன்? உங்க மாமா போய் சொல்லிருக்காருன நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? நீங்க எனக்கு ரசகுல்லா கொடுக்கலனா கூட பரவாயில்லை, அத கூட விட்டுருவேன். அண்ணா இங்க அம்மா இங்க இல்லாம என்னால தனியா இருக்க முடியுமா சொல்லுங்க. எனக்கு அம்மா ஞாபகமா இருக்கு. சாப்பாடு, துணிமணி, நகைங்க, விளையாட்டு சாமான், மிட்டாய் கூட இல்லாம நான் இருந்துருவேன். அண்ணா இங்க அம்மா இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொம்மி எழுதின கடிதம் யதார்த்தமா என் கையில கிடைச்சது உண்மையாவே விதியோட விளையாட்டா? இந்த கடிதத்தை எழுதின பொண்ணோட தைரியத்தை பார்த்து அவளுக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சேன். அவளுக்காக குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அதை என்னால முடியல. ஆனா இப்போ அந்த விதியை நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா இணைச்சிருக்கு. ஏன் இதை நான் எப்படி புரிஞ்சுக்க? இது எதிர்பாராம நடந்ததா இல்ல என் விதியா? என்னை படைச்ச அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பொம்மி கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்கியா? இங்க பாரு, எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்காது. கிளம்பு. பேசினாலும் பிடிக்காது, உட்கார்ந்து கனவு காணலாலும் பிடிக்காது, விளையாடவும் பிடிக்காதுனா உங்களுக்கு அப்படி என்னதான் பிடிக்கும்? என் கணவர் புத்தகத்திலேயே முழுகிட்டாரே, அப்ப நான் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? இன்னைக்கு தூங்க கூடாது. தூங்குனா படுக்கையே ஈரமாக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் தப்பிடணும். நாளைக்கு அம்மா வந்துருவாங்க. சம்பூர்ணா பாத்து ஜாக்கிரதை, உனக்கு அடி எதுவும் படலையே? மாமியார் அங்க உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அத்தை நான் காலையில இருந்து வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். அவரோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதுதான் உன்னோட லட்சணமா? எல்லா வேலையும் செஞ்ச, ஆனா குடும்பத்துக்கு தேவையான அடிப்படையான எந்த வேலையும் செய்ய துப்பு இல்ல. உன்ன மாதிரி சின்ன வயசுலதான் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா தொட்ட உடனே பொல பொலன்னு விழுந்து போல, தொட்டா வாடி போன பூவா நான் இருந்ததுல. ஆனா நான் எந்த வேலையும் செய்யாம விட்டு வைக்கலையே. இங்க பாரு, ஒரு வளையலாவது உடைஞ்சிருக்கா? நீங்க ரெண்டு பேரும் படுத்த படுக்க கூட கசங்காம இன்னும் அப்படியே இருக்கு. புருஷனை சந்தோஷமா வச்சிருக்க தெரியலனா எதுக்கு புகுந்த வீட்டுக்கு வந்த? சாந்தி, புது மருமக தானே, நீ அன்பா எடுத்து சொன்னா இவ புரிஞ்சுப்பா. மருமகளே, நீ உள்ள போ. நீங்க எனக்காக புது நகை, புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எங்க அம்மா பயங்கர சந்தோஷம் ஆயிடுவாங்க தெரியுமா? நீ எங்களோட மருமகமா, ஓ மகிழ்ச்சி தான் எங்களோட மகிழ்ச்சி. ஓமா, அம்மா வீட்டுக்கு போக வேணாமா? அப்ப கிளம்புமா?
அழகா இருக்குதே. இதெல்லாம் புது மருமக வீட்ல இருந்து வந்திருக்கா? மாமியார் வீட்ல இருந்து வரல, மாமியார் வீட்டுக்கு போது. இந்த ஜமீனோட அன்பளிப்பு. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து சீர் கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? அவ பேசட்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பரிசர பாபு? எங்க அப்பா எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா போற வழியெல்லாம் அவர் பாட்டு பாடிட்டே வருவாரு. அவர் எங்கேயும் பாட வைப்பாரு. இங்க போகுது ரொம்ப அழகா போகும். நாமளும் பாடினா பொழுது ரொம்ப அழகா போகும், சந்தோஷமா இருக்கும். அப்படிதானக்கா? நாலு மூல வயலுக்குள்ள நாட்டு நடும் பொம்பல, நீ பாடுக்க அந்த பாட்டை பாடு. வண்டியை நான் எடுக்க போறது இல்ல. நான் தான் வேணான்னு சொன்னல, நீ எதுக்கு பாட்டு பாடுன? உண்மையிலே நான் தான பாட்டு பாடுனேனா? சம்பூர்ண அக்கா நான் பாட வேணான்னு தடுத்தாங்க. அப்படிதானக்கா? நீங்க கவலைப்படாம வண்டியை ஓட்டுங்க. எந்த பாட்டும் பாட வேண்டாம். இந்த ரூம் மொத்தமா காலியா இருக்கு. இப்படி இங்க எந்த பொருளுமே இல்லாம வாழ்றது பொம்மையோட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. எங்க வீட்டுக்காரரே, என்ன அங்கே நின்னுட்டு இருப்பீங்களா? எங்க அம்மா வந்து பார்க்க மாட்டீங்க? எங்க அம்மாவுக்கு பரிசு கொடுக்க மாட்டீங்களா? உங்க அம்மாவே என்ன பார்க்க விரும்பலனா நான் எப்படி? ஒரு உண்மையிலேயே என்னோட பொண்ணுக்கு நீங்க தான் ஆசீர்வாதமே. உங்களுக்கு நான் என்ன அருள் கொடுக்கிறது? கொடுத்துருமா, அவரு ஜமீன்தாரு, எதுவும் வாங்காம எதுவும் செய்ய மாட்டாரு. நீ ஆசீர்வாதம் பண்ணாதா அவர் உனக்கு பரிசு கொடுப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? அப்படி நான் என்ன செஞ்சேன்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலையே. என்னதான் அவர் அப்படி எதுவும் செய்யல. நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லக்கா. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. நான் என் வீட்டுக்காரர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களே பாருங்க, உங்க கெட்ட வீட்டுக்காரருக்கு பெரிய தண்டனையே கொடுப்பாரு. நீ தான் கெட்டவ. மாப்பிள்ளை கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? நான் தப்பு பண்ணிருந்தா என்ன சவுக்கால 100 அடி அடிங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன அடிங்க? நீங்க செய்யல.